ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபிஷ் கீப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அது நிறைய பேருக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சில ரெக்கமெண்டேஷன்ஸும் கேட்டிருந்தேன், நிறைய பேர் சொன்னீங்க, சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பழைய ஃப்ரிட்ஜை எப்படி ஃபிஷ் டேங்காக ரீயூஸ் பண்ணுறது, அப்படி யூஸ் பண்ணதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டாபிக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சின்ன சின்ன அப்டேட்ஸ் அதுலேயும் போடுவேன். ஸோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் அதில் கூட கேட்கலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்க்ராப் ஷாப்பில் தான் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கினேன். இதோடய ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் தான். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸை அவங்களே ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அவங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வாங்கினாலும் அவங்களே ரிமூவ் பண்ண சொல்லிவிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் மெட்டல் பாடியோட தான் வாங்கினேன். நீங்கள் வந்து அந்த ஃபோமும் ப்ளஸ் அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிற அளவுக்கு வாங்கின கூட போதும். இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்த இடத்துல நிறைய கேப்ஸ் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரிட்ஜ் எதுக்கு சூஸ் பண்ணுன்னு சொல்லிடுறேன். மெயின் ரீசனே காஸ்ட் கட்டிங் தான். நீங்கள் இதுவே சிமெண்ட் தொட்டி வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் 1000 ருபீஸ் ஆச்சு ஆகும். எனக்கு இதில் 200 ருபீஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் எம்சில் யூஸ் பண்ணேன், அதுதான் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டே. மற்றபடி 200லேயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம எம்சில் யூஸ் பண்ணி எப்படி கேப்ஸ் அடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் எம்சில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 20 ருபீஸ். ஸ்மால் பாக்ஸும் இருக்குது, அதோடய ப்ரைஸ் 10 ருபீஸ். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாரி நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த ஒரு பாக்ஸே ஃப்ரிட்ஜோட ஹோல்ஸை அடைக்க போதுமானதாக தான் இருந்துச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ரெண்டு பார்சல் இருக்கும். அதேமாரி ஒன்று ரெட் கலரில் இருக்கும், ஒன்று வந்து பிளாக் கலரில் இருக்கும். ரெண்டுமே பிரித்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அது ட்ரை ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுத்துலேயும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேப்ஸை ஃபில் பண்ணலாம். இன்னொரு விஷயம், அது மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை கலர் ஒன்று பிளாக் கலர், அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடணும். அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அது ஒழுங்காக ஒட்டமாக போகலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கரெக்டான ரேஷியோ, அதேமாரி கரெக்டான கலர். இந்த ஸ்டேஜ் இருந்ததுன்னா நல்லாவே ஒட்டும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வர மாரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் எம்சில் யூஸ் பண்ணி நிறைய கேப்ஸை ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்த பிளேஸ் எல்லாத்தையுமே எம்சில் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்படி எதனா ஸ்க்ரூ ஹோல் எதனா இருந்ததுன்னா அது ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் உங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அது உள்ளே போகிற வரைக்கும் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஓட்டை அடையும், இல்லைனா லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பிளேசஸ் அடைச்சிருக்கேன். இதை வந்து நான் ஒன் டே அப்படியே விட்டுட்டேன். எம்சில் ட்ரை ஆகிறதுக்கு ஒன் டேவே போதும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன் டே ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணுற வாட்டர் கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வாஷ் பண்ண அப்புறம் ஃபிஷ்ஷை விட்டுடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு லீக்கேஜ் எதனா இருக்கான்னு செக் பண்ணணும். சின்ன லீக் இருந்தால் கூட டேஞ்சர் தான். ஸோ நான் ஆஃப் வாட்டர் மட்டும் ஃபில்லப் பண்ணிட்டு லீக்கேஜ் எதனா இருக்கான்னு பார்த்தேன். நினச்ச மாரி லீக்கேஜ் ஆகிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன் டே ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணேன், லீக்கேஜ் ஆகலை. அதுக்கப்புறம் 3 டேஸ் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு டீக்ளோரினேஷனுக்காக வச்சுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் வந்து ஃப்ரைஸ் தான். ஃப்ரைஸ் நல்லா க்ரூம் ஆகணும் தான் இந்த ஃப்ரிட்ஜை நான் எடுத்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரிட்ஜில் விடுங்க, அப்போ தான் உங்கள் ஃப்ரைஸ் நிறைய க்ரூம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 50 ஃப்ரைஸ் ஆச்சு இருக்கும். எல்லா ஃப்ரைஸுமே இருக்குது, மாலி, பேண்டா மாலி, பலூன் மாலி, பிளாட்டி, எல்லோ டெக்ஸிடோ, நார்மல் கப்பி, இதுமாரி எல்லாமே கலந்து இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த டிஸ்பிளே டேங்க் வந்து உங்களுக்காக தான் போட்டேன். நல்லா விசிபிளாக இருக்கும்ன்ட்டு பாருங்கள். ரொம்ப குட்டியாக ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் மாறி இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரிலாக்ஸேஷனாக கூட இருக்கும் இதை பார்க்குறவங்களுக்கு.
ஃப்ரைஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ வாட்டர்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு தான் எல்லாத்தையும் பிடிச்சோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வாட்டர் ஆட் பண்ணி 3 டேஸாக டீக்ளோரினேட் தான் ஆகிட்டு இருக்குது. அதில் சில பிளான்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நான் ஃப்யூச்சரில் காட்டுறேன். ஃப்ரைஸை ஃப்ரிட்ஜுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்கும் தரைக்கும் எதனா கேப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கேப் இல்லைனா எதனா ஒரு 4 கல் வச்சுட்டு அது மேலே ஃப்ரிட்ஜை வைங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஃப்ரிட்ஜுக்கும் தரைக்கும் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா மழை டைமில் தண்ணி அங்கேயே தேங்கி நின்று அது ரெஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நடுவில் எதனா கல் வச்சுடுங்க. ஃப்ரைஸ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள், பார்த்து ரிலாக்ஸ் ஆகுங்க. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரைஸ் எல்லாத்தையும் விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரைஸை ஃப்ரிட்ஜ் செட்டப்புள்ளே விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் போட்டு ரெடியாக தான் வச்சுருக்கேன். இப்போ 1 பை 1 விடலாம், பாருங்கள் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு. இப்போ எல்லாமே வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஸோ அதனால தான் நான் ஃப்ரிட்ஜ் செட்டப்பே ஆரம்பித்தேன். இப்போ உங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், நல்ல க்ரூம் ஆகும்னு நினைக்கிறேன். க்ரூம் ஆனதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்களே அதோட ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி ப்ரீடிங்.